Hi friends, welcome back. Coming to the next topic, computer network. Computer network na enna appdin paakalam. Adutathu adoda evolution paakalam. Network topologies paakalam. Adha types of network enna enna irukku appdin solittu paakalam. Compare the types of network vandu paakalam. First vandu computer network appdina enna? Computer network is an interconnection of various computers. அப்போ நிறைய கம்ப்யூட்டர் வந்து இன்டர் கனெக்ஷன் பண்ணுறதுக்கு பேர் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். இந்த கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கு யூஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், ரிசோர்ஸஸ் அண்டு டேட்டா த்ரூ ஏ கம்யூனிகேஷன் மீடியம் பிட்வீன். இந்த கம்யூனிகேஷன் மீடியம் வழியாக சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், ரிசோர்ஸஸ் அண்டு டேட்டா இதெல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். The computer on a computer network may be linked through எதன் வழியாக லிங்க் பண்ணுறாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிள் வழியாகவும், டெலிஃபோன் லைன் வழியாகவும், ரேடியோ வேவ்ஸ், சேட்டலைட் ஆர் இன்ஃப்ராரெட் லைட் பீம்ஸ் இதன் வழியாக வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அதாவது கேபிள், டெலிஃபோன் லைன், ரேடியோ வேவ், சேட்டலைட், இன்ஃப்ராரெட் லைட் பீம்ஸ் இதன் வழியாக கனெக்ட் பண்ணுறாங்க. எவல்யூஷன் ஆஃப் நெட்ஒர்க்கிங்கில் டெவலப்பர் ஆஃப் த ஃபஸ்ட்டு நெட்ஒர்க் இம்ப்ளிமெண்டட் சர்வீஸ் ஃபார் த எக்ஸ்சேஞ்சிங். அப்போது ஃபஸ்ட்டு வந்து டெவலப்பர் வந்து நெட்ஒர்க் இம்ப்ளிமெண்ட் சர்வீஸ் ஃபார் த ஃபைல் எக்ஸ்சேஞ்சுக்காக பண்ணியிருக்காரு, சரிங்களா? ஃபைலை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நெட்ஒர்க் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது டேட்டா பேஸ் சிங்க்ரனைசேஷன், இமெயில் அண்டு அதர் நெட்ஒர்க் சர்வீசஸ். டேட்டா பேஸ் சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்காகவும் இமெயில் அண்டு அதர் நெட்ஒர்க் சர்வீஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இமெயில் அனுப்புறதுக்கு மற்ற சர்வீஸ்க்காகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஆர்பா நெட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆர்பா நெட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை த அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி அப்படிங்கிற கம்பெனிக்காரங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆர்பா அப்படின்னா அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1969 ரெண்டு முக்கிய மெயின் காரணங்களுக்காக வந்து உருவாக்கியிருக்காங்க. டு அலோவ் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டேட்டா பிட்வீன் வேரியஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச். அப்போ நிறைய இன்ஸ்டிடியூட் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. அடுத்ததாக வந்து ஆன்சர் த கால் ஆஃப் த யூஎஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் ஃபார் ஏ டெக்னாலஜி டு ப்ரொவைட் மெசேஜிங் கேப்பபிலிட்டிஸ் டு த கவர்மெண்ட் இன் த ஈவெண்ட் ஆஃப் நியூக்ளியர் வார். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் வார் நடக்கும்போது அந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்து மெசேஜ் வந்து ஒரு கால் பண்ணி அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக வேர்ல்டு வைட் வெப் அப்படின்னா என்ன? The World Wide Web is a collection of document and services. அப்போ collection of document and services தான் வந்து World Wide Web. It is distributed across the internet and linked together by hypertext links. இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்காக வந்து இருக்கும், சரிங்களா? ஹைப்பர் டெக்ஸ்ட் லிங்க் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான ஒரு தகவலை வந்து நான் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணும்போது எனக்கு அது சம்மந்தமாக நிறைய ஒரு வெப்பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த வெப்பேஜஸில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், அதை கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு பேர் தான் ஹைப்பர் லிங்க். இந்த வெப் இஸ் தேர் ஃபோர் ஏ சப்செட் ஆஃப் த இன்டர்நெட். ஓகே. World Wide Web was created by Timothy Berners-Lee அப்படிங்கிறவர் வந்து 1989 ஜெனீவாவில் இருக்கக்கூடிய சர்ன் அப்படிங்கிற இடத்துல வந்து உருவாக்கியிருக்காங்க. WWW வந்து கிரியேட் பண்ணது வந்து Timothy Berners-Lee அப்படிங்கிறவர் வந்து 1989 ஜெனீவாவில் சர்ன் அப்படிங்கிற இடத்துல வந்து உருவாக்கியிருக்கார். வெப்பேஜ் ஈஸியாக டாக்குமெண்ட் அவைலபிள் ஆன் வேர்ல்டு வைட் வெப். அப்போ அந்த வெப்பேஜஸில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வந்துருக்கும்.
அப்போது ஒரு வெப்பேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்னா ஒரு புக்கு மாதிரி, அந்த புக்கில் ஒவ்வொரு வெப் பேஜஸும் வந்து வெப்பேஜஸ் மாதிரி. ஓகேங்களா? அப்போது வெப்பேஜ் ஈஸியாக டாக்குமெண்ட் அவைலபிள் ஆன் வேர்ல்டு வைடு வெப் எ வெப்பேஜ் கேன் கண்டெயின். அந்த வெப்பேஜுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் இன்க்ளூடிங் டெக்ஸ்ட் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும், ஆடியோஸ் இருக்கும், வீடியோ இருக்கும், அண்டு ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்கும். அப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணோம்னா அதெல்லாம் எழுத்துக்கள் இருக்கும், கிராஃபிக்ஸ் இருக்கும், அதாவது அனிமேஷன், ஆடியோ, வீடியோ, ஹைப்பர் லிங்க்ஸு, இது எல்லாமே வந்து இருக்கும். சரிங்களா? தீஸ் ஹைப்பர் லிங்க்ஸ் ஆர் த லிங்க் டு த சாரி லிங்க் டு அதர் வெப்பேஜஸ். ஹைப்பர் லிங்கை கிளிக் பண்ணோம்னா இன்னொரு வெப்பேஜஸ்க்கு வந்து போகும். அடுத்ததாக வெப் ப்ரௌசர். வெப் ப்ரௌசர் இஸ் அண்ட் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் தட் அலவ்ஸ் அஸ் டு வியூ அண்ட் எக்ஸ்ப்ளோர் இன்ஃபர்மேஷன் அந்த வெப். அப்போ வெப் ப்ரௌசர்னால் எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை போய்ட்டு நான் எதில் போய்ட்டு தேடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப் ப்ரௌசரில் தான் போய்ட்டு சர்ச் பண்ணுவேன். இப்போது மோஸ்ட் காமன் வெப் ப்ரௌசர் அவைலபிள் டுடே, இப்போ வந்து என்னென்ன ப்ரௌசர்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு ப்ரௌசர் கொடுத்துருக்காங்க, அடுத்த பக்கத்தில் வந்து வெண்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெண்டர்ஸ்னால் அது வழங்குபவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்து மைக்ரோசாஃப்ட் கம்பெனிக்காரங்களோடது. கூகுள் க்ரோம் கூகுள். மொசிலா ஃபயர் பாக்ஸ் வந்து மொசிலா. நெட்ஸ்கேப் நேவிகேட்டர் வந்து நெட்ஸ்கேப் கம்யூனிகேஷன் கார்பரேஷன். ஓப்ரா வந்து ஓப்ரா சாஃப்ட்வேர். சஃபாரி வந்து ஆப்பிள். சி மங்கி வந்து மொசிலா ஃபவுண்டேஷன். கே மெலான் வந்து கே மெலானோடி. அடுத்தது WWW ஆப்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WWW ஒர்க்ஸ் ஆன் கிளையன்ட் சர்வர் அப்ரோச். அப்போ WWW வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளையன்ட் சர்வர் அப்ரோச்சாக தான் இருக்கும். அதாவது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நான் இங்கேருந்து நான் தான் கிளையண்ட், எனக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து நான் சர்ச் பண்ணும்போது அந்த சர்வர்லேருந்து எனக்கு அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். சரி, ஓகே, அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். யூசர் என்டர்ஸ் த யூஆர்எல். ஒரு யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வெப்பேஜில் போய்ட்டு அதில் அட்ரஸ் பார்த்து வந்து வெப் தேவையான வெப்சைட் வந்து கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதை சர்ச் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து www.tngovernmentjobs.in அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜை வந்து கிளிக் பண்ணுறாங்க. அடுத்தது ரெண்டாவது பாயிண்டில், த வெப் ப்ரௌசர் ரெக்வஸ்ட் த டொமைன் நேம் சர்வர் ஃபார் த ஐபி அட்ரஸ் கரஸ்பாண்டிங் டு www.tngovernmentjobs.in. அப்போ டிஎன்எஸ் வந்து என்ன பண்ணும், இந்த ஐபி அட்ரஸில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டு சம்மந்தமான டிஎன் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்சைட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற வெப்சைட் எல்லாத்தையும் வந்து நிறைய எடுத்துகிட்டு வரும். ஆஃப்டர் ரிசீவிங் ஐபி அட்ரஸ் ப்ரௌசர் சென்ட் த ரெக்வஸ்ட் டு வெப் பேஜ் அண்ட் வெப் சர்வர் யூஸிங் HTTP ப்ரோட்டோக்கால். அப்போ இந்த ஐபி அட்ரஸை வாங்கினதுக்கப்புறம் இந்த ப்ரௌசர் வந்து அதாவது வெப்பேஜுக்கும் வெப் சர்வருக்கும் வந்து ஒரு கோரிக்கை வந்து கொடுக்கும். அது எப்படின்னா HTTP ப்ரோட்டோக்காலை பயன்படுத்தி வந்து கோரிக்கையை வந்து சென்ட் பண்ணுது. இந்த வெப் சர்வர் ரிசீவ் ரெக்வஸ்ட் யூஸிங் HTTP ப்ரோட்டோக்கால் அண்ட் செக் ஃபார் த ரெக்வஸ்ட் வெப் பேஜ். இஃப் ஃபவுண்ட் இட் ரிட்டர்ன் இட் பேக் டு த வெப் ப்ரௌசர் அண்டு க்ளோஸ் த HTTP கனெக்ஷன். அந்த கோரிக்கையை வாங்கினதுக்கப்புறம் அந்த வலைப்பக்கத்தில் போய் தேடும். தேடும்போது அதுக்கான வெப்பேஜ் வந்து கிடச்சதுக்கப்புறம் அந்த ப்ரௌசருக்கு வந்து HTTP வந்து அனுப்பி வைக்கும். அனுப்பி வச்சுட்டு அதோட கனெக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணிடும். நவ் த வெப் ப்ரௌசர் ரிசீவ் த வெப் பேஜ் இட் இன்டர்பிரிட் அண்ட் டிஸ்பிளே த கண்டென்ட் ஆஃப் வெப் பேஜ் இன் எ வெப் ப்ரௌசர் விண்டோ. அது கிடச்சதுக்கப்புறம் நமக்கு அந்த வெப் பேஜில் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரௌசரில் அந்த வெப் பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா, வெப் ப்ரௌசர் வந்து கிளையண்ட் ஒருத்தங்க இருக்காங்க,
அவங்க வந்து ஒரு வெப்பேஜ் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. அது இன்டர்நெட்டில் போயிட்டு மறுபடியும் வெப்பேஜ் வந்து HTML ஃபைலாக நமக்கு வெப் ப்ரௌசருக்கு வந்து ரீச் ஆகும். அடுத்ததாக இன்டர்நெட். இன்டர்நெட் ஈஸியாக வேர்ல்டு வைட் குளோபல் சிஸ்டம் ஆஃப் இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். அப்போ இன்டர்நெட் அப்படின்னா என்ன? அதாவது உலக அளவில் ஒன்றுக்கு ஒன்று இணைக்கப்பட்ட கணிப்பொறியோட வலையமைப்போட முழுமையான அமைப்புக்கு பேர் தான் இன்டர்நெட். சரிங்களா? இன்டர்நெட் இஸ் எ வேர்ல்டு வைடு குளோபல் சிஸ்டம் ஆஃப் இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டரும் கனெக்ட் பண்ணி அதோட வலையமைப்போட முழு அமைப்புக்கு பேர் இன்டர்நெட். இன்டர்நெட் யூசஸ் த ஸ்டாண்டர்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். அப்போ இன்டர்நெட் யூஸ் பண்ணது எதெல்லாம்? ஸ்டாண்டர்ட் இன்டர்நெட் ப்ரோட்டோக்காலை, ஃபார் எக்ஸாம்பிள் TCP/IP இந்த ப்ரோட்டோக்கால் வந்து யூஸ் பண்ணுது. TCP-னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், IP இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். எவ்ரி கம்ப்யூட்டர் இன் இன்டர்நெட் இஸ் ஐடென்டிஃபைட் பை எ யூனிக் ஐபி அட்ரஸ். ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் இன்டர்நெட்டோடு ஐடென்டிஃபை பண்ணும்போது ஒவ்வொரு யூனிக்கான ஒரு ஐடி அட்ரஸ் வந்து, சாரி, ஐபி அட்ரஸ் வந்து ஒவ்வொரு கம்ப்யூட்டருக்கும் இருக்கும். ஐபி அட்ரஸ் இஸ் ஏ யூனிக் செட்டப் நம்பர்ஸ். ஐபி அட்ரஸ் வந்து ஒரே மாதிரி செட்டப் நம்பர்ஸ், அதாவது ஒரு நாலு பார்ட் இருக்கும். 110, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேறு கொடுத்துருக்காங்க, 110.22.33.114 அப்படி வந்து நாலு பார்ட்டில் இருக்கும். விச் ஐடென்டிஃபைஸ் ஏ கம்ப்யூட்டர் லொக்கேஷன். அந்த கம்ப்யூட்டரோட லொக்கேஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏ ஸ்பெஷல் கம்ப்யூட்டர் DNS டொமைன் நேம் சர்வர் இஸ் யூஸ்டு டு கிவ் நேம் டு த ஐபி அட்ரஸ் டு ஸோ தட் யூசர் கேன் லொக்கேட் ஏ கம்ப்யூட்டர் ஃபை ஏ நேம். அப்போ இந்த டிஎன்எஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துடும். இன்டர்நெட் இஸ் அக்சசபிள் டு எவ்ரி யூசர் ஆல் ஓவர் த வேர்ல்டு. அப்போ இன்டர்நெட் வந்து எல்லா யூஸரும் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா யூஸரும் அக்சஸ் பண்ணலாம், இன்டர்நெட்டை ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். அடுத்ததான் எவல்யூஷன், இன்டர்நெட்டோட எவல்யூஷன். இந்த ஆரிஜின் ஆஃப் இன்டர்நெட் இஸ் டிவைஸ்டு ஃப்ரம் த கான்செப்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்ஒர்க். ஆர்பா நெட்டோட கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதோட அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்டர்நெட் அலவுஸ் அஸ் டு கம்யூனிகேட் வித் த பீப்புள். அப்போ இன்டர்நெட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மற்ற பீப்புளோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேரியஸ் ஆப்ஸ் அவைலபிள் ஆன் த வெப் 30 யூசர்ஸ் இன்டர்நெட் அஸ் ஏ மீடியம் ஃபார் கம்யூனிகேஷன். வேரியஸ் சோசியல் நெட்ஒர்க்கிங் சைட்டு சர்ச்சஸ் ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், யாகோ, கூகுள் ப்ளஸ்ஸு, ஃப்ளிக்கரு, ஒர்க்கூட்டு, இது மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸ் எல்லாம் நிறைய இருக்குது. சரிங்களா? ஒன் கேன் சர்ஃப் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஓவர் த இன்டர்நெட் வித் த ஹெல்ப் ஆஃப் சர்ச் இன்ஜின். அதாவது ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்ச் என்ஜினில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணி அதுக்கான டீட்டெயில் வந்து இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கலாம். இன்டர்நெட் ஆல்சோ சர்வ் ஏ மீடியம் ஃபார் என்டர்டெயின்மெண்ட். இன்டர்நெட் வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட்டையும் நமக்கு பொழுதுபோக்குக்கான நிறைய வந்து கிடைக்குது இன்டர்நெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் டெலிவிஷன், ஆன்லைன் கேம்ஸு, சாங்ஸு, வீடியோஸு, சோசியல் நெட்ஒர்க்கிங் ஆப்ஸு, இதெல்லாமே வந்து கிடைக்குது. இன்டர்நெட் அலவுஸ் அஸ் டு யூஸ் மெனி சர்வீசஸ் லைக் இன்டர்நெட் பேங்கிங், ஆன்லைன் எஜுகேஷன் சர்வீசஸ், ஆன்லைன் ஷாப்பிங், ஆன்லைன் டிக்கெட் புக்கிங், ஆன்லைன் பில் பேமெண்ட், டேட்டா ஷேரிங், இமெயில்ஸ், இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் கிடைக்குது. இன்டர்நெட் ப்ரொவைட் கான்செப்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் காமர்ஸ். அப்போது
இ காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மின் வணிகம் இதெல்லாம் செய்கிறதுக்காக இன்டர்நெட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிஸ்னஸ் டீல் டு பி கண்டக்டட் ஆன் எலக்ட்ரானிக் சிஸ்டம். ஓகே, அடுத்த செஷனில் டோபாலஜி அண்டு டைப்ஸ் ஆஃப் நெட்ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.